திமுக ஊழல் பட்டியலை நாளை காலை 10:15 மணிக்கு வெளியிடப் போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆருத்ரா விவகாரத்தில் அடுத்தடுத்து பாஜக நிர்வாகிகள் சிக்கி வருவதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வணக்கம். தமிழக பாஜகவினுடைய மாநில பொருளாதார பிரிவினுடைய மாநில செயலாளராக இருந்த கிருஷ்ண பிரபு என்பவர் சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அவருடைய அறிக்கையின் வாயிலாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளார். இவனுக்கு கூட எப்படி பொழப்பு நடத்தி சரி எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இல்லாம என் முகத்துல காரி துப்புனாலும் வராது. தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி தொடங்கி வச்ச திட்டம் தான் இந்த வந்தே பாரத் ரயில். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிசைன் வடக்குல ஓடவிட்ட வந்தே பாரத் ரயில் எல்லாம் எக்கச்சக்க தடவை ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் எதுக்காக தமிழ்நாட்டுல இந்த வீணா போன வந்தே பாரத் தொடங்கி வைக்கணும்? இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த ஏவரம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? வந்தே பாரத்தோட ஸ்பெஷல் என்ன? மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துக்கலாங்க. இதுக்கு பேர் கேட்லாக்கா? மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல இந்த வந்தே பாரத் ட்ரெயின் போகுமா? ஏன் அந்த ரூட்ல வேற எந்த ரயிலும் இந்த வேகத்துல போகாதா? வேகமா போகும்னா அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி தண்டவாளத்தை புதுப்பிச்சிங்களா? தண்டசோறு வேலை வேலைக்கு வாய திறந்து மக்களையே குட்டிக்கிறல்ல, வாய திறந்து பதில் சொல்றானே கேக்குறல்ல. ஏற்கனவே கோவை சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல குறைஞ்சபட்ச விலையே 190 ரூபாய் தான். தப்பா இருக்க. அதிகபட்சம் 685 ரூபாய். ஆனா இந்த வந்தே பாரத்ல குறைஞ்சபட்சமே 1365 ரூபாய், அதிகபட்சம் 2485 ரூபாய். என்னடா புத்தாட்டது? உண்மையாவே மக்களுக்காக செஞ்சீங்கன்னா கம்மி ரேட்ல விடலாம்ல. வாய்ப்பில்ல ராஜா. அடுத்ததா இவங்க சொல்றது டிராவல் டைம். வந்தே பாரத் 6 மணி நேரத்துல போயிடுது, ஆனா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 8 மணி நேரம் ஆகுதா? ஏன் திமுங்களா? எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. அதே சங்கி மெண்டல்களா? ஓ காட், அப்படிதான் பேசுவேன். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மொத்தம் 11 ஸ்டாப்பிங்ல நின்னு வருது, ஆனா இந்த வந்தே பாரத் 3 ஸ்டாப்பிங்ல தான் நிக்குது. அதனாலதான் இந்த 2 மணி நேரம் லேட். 2 ரூபாய் டிக்கெட்? நீ சரியான ஒண்ணா நம்பர் ஃப்ராடா இருக்கயா? அடி, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதியம் 2:35 கிளப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வந்தே பாரத் ரயில அதிக டிக்கெட் ரேட்ல விட்டுருக்கானுங்க. சங்கி மூல வேற எப்படி வேலை செய்யும்? ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவரே. மொத்தம் சென்னை டு கோவை ரூட்ல ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயினை விடுறதுக்கும் இந்த வீணா போன வந்தே பாரத் அதிக டிக்கெட் விலைக்கு விடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல, இங்க கிழிஞ்சிருக்கு அங்க கிழியில. மோடினா, உன் 3 சீட் வேலை எல்லாம் டிக்கெட் எடுக்காம வித் அவுட்ல போற வடக்கன் கிட்ட வெச்சுக்க. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கறால எந்த ஒரு காரியா இருப்பா? இங்க நீங்க ஒரு சைக்கிளை விட்டா கூட நாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேப்போம். ஏன்னா இது தமிழ்நாடு. இந்த இப்ப சொல்ல சொல்றேன், ஆனா அது முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன? இந்த 100 ரூபாய் எடுத்து பின்னாடி சரிக்கிறியா? அழகிய தழக பட்டுடுத்தி, நெற்றியில் குங்குமம், கன்னத்தில் சந்தனம், கொண்டையில் பூ, கையிலே சூலாயுதம் என ஆரவாரத்துடன் ஆடி வரும் இவர்தான் டிக்டாக் சாமியார் கீதா. சாமி எங்க இருந்து வந்திருக்காரு? இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 300 வருஷமா இங்கதான் இருக்காரு. தன்னைத்தானே அம்மன் என்று சொல்லிக் கொள்ளும் இவர் பரவச நிலைக்கு சென்ற காட்சிதான் இது. சாமி இப்ப பரவச நிலை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. அம்மனுக்கு பக்தர்கள் பாத பூஜை செய்தால்
பதிலுக்கு இவர் முத்தம் அழகே பொழிந்து விடுவாராம். என்னையா சொல்ற? அருள் வாக்கு கேட்டு கீதாவை நாடி வரும் பக்தர்களை கட்டி அணைத்து கன்னத்தோடு கண்ணம் உரசி முத்தத்தில் மூழ்கடித்து தனது ஆன்மீக ஆராய்ச்சிக்கு அடிபணிய வைப்பது வழக்கம். சாமியாரின் இந்த சகல கலா லீலைகளை பார்த்த ஒரு உப்மா கம்பெனி அவருக்கு ஆன்மீக செம்மல் என்கிற விருதையும் வழங்கியுள்ளார். இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான பெண் சாமியார் சில நாட்களுக்கு முன்பு தன்னை பற்றி ஊடகங்கள் தவறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி கருவறையில் இருந்து ஆபாச அர்ச்சனை செய்தார். இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசியதன் விளைவாகத்தான் தற்போது முத்தசாமியார் கீதா சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். சாம்பார் ஆப்பு எனக்கு சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற வாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? ஸ்டாப் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.